மக்கள் நீதி மய்யம் கட்சி முதல்ல எங்க இருக்கு? கமலஹாசனுடைய ரசிகர்கள் இருக்காங்க, மக்கள் நீதி மய்யத்திற்கு கட்சி எங்க இருக்கிறது? எங்க அமைப்பு கிளை இருக்கிறது? சீமான் நாம் தமிழர் கட்சி எடுத்த அந்த 3.5% வாக்குகளுக்கு கிட்ட ஏறக்குறைய அவங்களும் எடுத்து நிரூபிச்சிருக்காங்கல்ல, எங்க இருக்குறீங்க? இல்ல அதுதான், அந்த அந்த செல்வாக்கு என்பது அவருடைய ரசிகர்கள், அது கட்சிக்காரங்களோ தத்துவ ரீதியாகவோ கொள்கை ரீதியாகவோ புரிந்து கொண்டு வந்தவர்கள் கிடையாது. நாம் தமிழ் கட்சிக்கு வந்து அண்ணன் சீமான்ங்கிற தனி மனிதன் 10 ஆண்டு காலமாக தன்னுடைய தத்துவத்தை விளக்கி தமிழ் தேசிய கருத்துக்களை விதைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த இளைஞர் கூட்டம், தத்துவ புரிதலோடு நிற்கிற கூட்டம், மக்கள் நீதி மையத்திற்கு 50 ஆண்டு காலமாக திரைப்படத்தில் நடித்து அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி 250 படங்களுக்கு மேலாக நடித்து அந்த கருத்துக்களை வந்து ரசிகர்கள் உள்வாங்கி, ரசிகர்கள் தான் ரசிகர் மன்ற செயலாளர் இன்னைக்கு மாவட்ட செயலராக மாறியிருக்காரு. என்னுடைய நண்பர்களே நிறைய மக்கள் நீதி மையத்துல இருக்காங்க, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் கமல் ரசிகர்கள், கமல் ஃபேன்ஸ். முன்னாடி வந்து உத்தம வில்லனுக்கு பேனர் கட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப வந்து மக்கள் நீதி மையத்துக்கு பேனர் கட்டிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். நாங்கள் வந்து சீமானுடைய வாழ்த்துக்களுக்கோ தம்பிக்கோ போஸ்டர் ஒட்டியவர்கள் கிடையாது. நாங்கள் சீமானை திரை நடிகராக ஒரு இயக்குநராக பார்த்து வரல, சீமானுடைய கருத்தியலை உள்வாங்கி வந்த கூட்டம், அவர் சேர்த்த கூட்டம். இவர் 50 ஆண்டு காலமாக திரை கவர்ச்சியின் மூலமாக தன்னுடைய கேலி கூத்துகள் மூலமாக ரசிகர்களை உருவாக்கி அந்த ரசிகர்களின் மூலமாக வந்திருக்காரு. அந்த 3.5 விழுக்காடு சொன்னீங்கல்ல, 15.5 லட்சம் வாக்குகள், அதுதான் உச்சபட்சமாக மக்கள் நீதி மையம் வாங்கிய வாக்குகள். இந்த இதே 2021 சட்டமன்ற தேர்தல் வாங்கினா கூட அந்த 15 லட்சத்துல ஒரு 16 லட்சம் வாங்கலாம், அவ்வளவுதான் அதிகபட்ச ஓட்டு அவருடையதான். ஆனா நாம் நமக்கு இந்த தேர்தல் மிகப்பெரிய நம்பிக்கையான தேர்தல் களமாக இருக்கும், நாங்கள் யார் என்பதை இந்த தேர்தல்களை நிரூபிக்கும். சரி, ரஜினியும் நானும் அரசியல் பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம், ரஜினி கட்டாயம் வருவார் அப்படின்ற ஒரு மனநிலையை கூட அவர் வெளிப்படுத்திருக்காரு. ஆனா அவருடைய உடல்நிலை எனக்கு ரொம்ப முக்கியம், அவருக்கும் முக்கியம், அதாவது எதை அவர் முடிவெடுக்க போறார்ன்ற திரு ரஜினி தான் சொல்லணும்ன்றாரு கமலஹாசன். என்ன விருப்பப்படுகிறார் ரஜினி பற்றியான கேள்விக்கு? இல்ல இல்ல, மரியாதைக்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்களை தவிர எல்லோரும் சொல்லிட்டாங்க அவர் வருவார்னு. அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி எல்லாம் வந்து ரஜினிகாந்தோடைய பிஆர்ஓ போல செயல்பட்டு ரஜினிகாந்த் வருவார்னு 2 ஆண்டு சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க. அவரை பத்தி பேசாத ஆளுங்க, அவர் பேசல, அவர் சமீபத்துல அந்த ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கட்டுரை ஒன்று வெளிவந்தது, அந்த கட்டுரைக்கு அறிக்கை வந்தது, அந்த அறிக்கைக்கு மறுப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த மறுப்புல இதுல வந்த செய்திகள் பொய் என்று அவரால் சொல்ல முடியல. இந்த கட்டுரை, இந்த அறிக்கை தவறானது, ஆனா அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்க செய்திகள் உண்மையானது என்று அவர் ஒத்துக்கொண்டார். அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரவில்லை என்பது தெரிந்த நம்ம எல்லாருக்கும் தெரியும். அரசியல் வட்டாரத்தில் நெருங்கி பழகு எல்லாருக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறதுன்னு தெரியும். இவர் ரஜினிகாந்த் ரசிகர்களுடைய வாக்குகளை தனக்கு விழும், ரஜினிகாந்த் ஒருவேளை வரலன்னா நாம வந்து இந்த ஓட்டை தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் விரும்புறாரு. ஒருபோதும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் கமலஹாசனை ஆதரிக்க மாட்டாங்க, ஏன்னா கமலஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கும் என்னதான் நட்புன்னு கேட்டா அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு முரண் அவங்களுக்குள்ள இருக்கு. தத்துவ முரண் உண்டு, கொள்கை முரண் அவங்க கூட உண்டு, நிறைய முரண்கள் இருக்கு. ஒருபோதும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் இவர் பக்கம் நிக்க போறல, இவர் அதை வந்து அதை பெனிஃபிட் கிடைச்சிக்கலாம். ரெண்டு பேரும் அரசியல் பேசிக்கிறாங்களாமே, ரெண்டு பேரும் அரசியல் பேசிக்கிறோம் அப்படின்றாரு அவர் கமல். அப்படியே பேசிட்டா நல்லதுதான், கமலஹாசன் ரஜினிகாந்தும் சேர்ந்து கூட வரட்டும் ஒண்ணுல. அப்ப இந்த வடிவேலு சொல்லுவார்ல, போ ஜோடியா மிஸ் ஆகுறீங்களா, ஒரே அடி சுக்கு சுக்கான்னு ஒருக்க போறீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து கூட வரட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு அன்பு கோரிக்கை வச்சுட்டோம், உங்களுடைய வயது, உங்களுடைய பணம், செல்வாக்கு, புகழ் எல்லாவற்றையும் நீங்க இழந்து விடுவீங்க, அதனால தயவு செய்து வராதிங்கன்னா. எங்களுடைய கோரிக்கையை அவர் ஏற்றதாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது. தமிழ் பிள்ளைகளுடைய கோரிக்கையை ஏற்று அவர் வந்து சரி நம்ம இப்படி ரஜினிகாந்தாவே இருந்துட்டு போயிடுவோம், நாம் வந்து ஒரு அரசியல்வாதியா வர வேண்டாம் என்ற முடிவுக்கு அவர் வந்துவிட்டாருன்னு தெரியுது. கமலஹாசனுக்கு ரஜினிகாந்த் ஒருபோதும் பயன்பட மாட்டார், சொல்ல போனா ரஜினிகாந்த் யாருக்குமே பயன்பட மாட்டார், அரசியலாக அவர் யாருக்குமே பயன்பட மாட்டார் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரி, மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரை நீங்க சொன்னீங்க, நாங்க வேட்பாளரே போட்டு இப்போ எல்லாருக்கும் பிரச்சாரத்தை எல்லாம் தொடங்கிட்டோம் அப்படின்றீங்க. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் வரிசைகள் மக்கள் நீதி மையம் இப்ப வந்து களமாட ரொம்ப தீவிரமா எல்லா விஷயங்களும் திரு கமலஹாசன் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இருக்க போகுது மக்கள் நீதி மையத்தின் பயணம், மக்களின் பார்வை மக்கள் நீதி மையத்தின் பக்கம் எந்த பக்கம் எந்த மாதிரி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? களத்துக்கு போறீங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, கமலஹாசன பத்தியும் அங்க பேசுவாங்கல்ல நிச்சயமா, உங்க காதுகளுக்கு செவிகளுக்கு வந்திருக்கு. இல்ல, இன்னும் நம்ம வந்து பொதுக்கூட்டங்களுக்கு நம்ம போக ஆரம்பிக்கல, ஏன்னா பொதுக்கூட்டங்கள் இன்னும் எங்கேயுமே நடைபெறல. இப்போதைக்கு நம்ம வந்து நேரடியாக களத்துக்கு போக முடியாது. மக்களோட நம்ம வந்து சில கட்சி நிகழ்வுகளுக்கு நம்ம போகிற போது வந்து மக்கள் நீதி மையத்தை பற்றிய ஒரு பெரிய தாக்கம் வந்து மக்கள்கிட்ட இன்னும் வரல. இப்ப நேற்று அவர் பேசிய பிறகு ஊடகங்கள்ல, சமூக ஊடகங்கள் அது ஒரு பெரிய செய்தியாக பேசப்படுகிறது. பொதுவாகவே கமலஹாசன் மீது எல்லோருக்கும் வந்து ஒரு நல்ல நடிகர் என்கிற மதிப்பு எல்லோருக்கும் உண்டு. எனக்குமே கமல் அவர்களை தனிப்பட்ட ஒரு நடிகராக எனக்கும் பிடிக்கும், அவருடைய விரும்பாண்டியெல்லாம் நான் விரும்பி பார்த்திருக்கேன், அவர் போன்ற நிறைய படங்களை வந்து அன்பே சிவம் எல்லாம் கொண்டாடிய படங்கள் தான். நடிகராக கமல் மீது நமக்கு எந்த முரணுமே கிடையாது, அந்த அந்த நடிப்பு, அவர் ஒரு கலைஞன், ஒரு புகழ்பெற்ற உலக நாயகன் என்று எல்லோரும் அவரை வந்து ரசிப்பாங்க. அவர் போனா ஒரு இடத்துல கூட்டம் கூட தான் செய்யும்,
அந்த கூட்டம் எல்லாம் வாக்காக மாறுமா என்றால் சத்தியமாக மாறாது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னாங்களாம், எல்லாம் கூடுவானுங்க ஓட்டு போட மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதான் சொல்லுவாங்க. அது போல வடிவேலுக்கு கூடிய கூட்டம் கூட கமலஹாசன் கூடுமா என்றால் சாத்தியம் இல்லை. இன்னைக்கு வடிவேலு திருப்பி பிரச்சாரத்துக்கு வந்தாலும் சரி ஒரு கூட்டம் கூடும், ஏன் சன்னிலியன் வந்தாலும் ஒரு பெரிய கூட்டம் வரும், புஷ்புக்கு ஒரு ஒரு கிரேஸ் இருக்குது. நடிகர்கள் என்றாலே ஒரு இன கவர்ச்சியில மக்கள் ஓடி வருவாங்க, சினிமா பிரபலங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்காங்க, தமிழ்நாட்டுல ஆட்சி செய்திருக்காங்க அப்படின்னும் போது அவருடைய பிரச்சார யுக்திகளை பல இடங்கள்ல பயன்படுத்துறாரு. இப்ப சமீபத்துல கூட நம்ம வைரலா பார்த்தோம், பிக் பாஸ்ல கூட அவருடைய பிரச்சார யுக்தியை பயன்படுத்துறாரு. அதெல்லாம் போய் கிராம லெவல்ல அதே போல பிக் பாஸ் பார்க்கக்கூடியவர்கள் மத்தியில கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையம் பெரிய அளவுக்கு ரிஜிஸ்டர் ஆகுது பாத்தீங்களா? அதுதான், இது வந்து எம்ஜிஆர் காலத்து டெக்னிக், தாத்தா காலத்து டெக்னிக். அந்த நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு பாடுறது, காஞ்சியிலே நான் போறந்தே நேற்று அப்படின்னு அண்ணாத்துறை புகைப்படத்தை காட்டுறது, இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் காலத்து டெக்னிக். விஜயகாந்த் அவர்களும் வந்து தன்னுடைய திரைப்படங்கள்ல அந்த சின்னத்தை காட்டி அப்புறம் வந்து சட்டையில காலர்ல வந்து சின்னத்தை போட்டு படத்தை நடிச்சாரு. இதெல்லாம் வந்து திரை ரசிகர்களா இருக்கவங்க, திரை நடிகர்களா இருக்கவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனா இந்த பிரச்சாரம் துளியளவும் இப்போதைக்கு பயன்படாது. இன்றைக்கு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் விழிப்புணர்வு வந்திருக்கு. யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதிலே மக்கள் மிக தெளிவா இருக்காங்க. கமலஹாசன் போன்ற கமலஹாசன் அவருக்கு மேம்போக்கு அரசியலை பண்ண விரும்புகிறார். மீண்டும் மீண்டும் மேம்போக்கு அரசியலை திரை கவர்ச்சியை வைத்து ஒரு அரசியல் பண்ணலாம்னு விரும்புறாரு. அது ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கு. மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள், மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் வந்து அதை வெற்றி பெற வச்சிருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலம், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலம் வந்து வேற காலகட்டம். அன்றைக்கு சமூக ஊடகத்தின் தாக்கம் கிடையாது. ஒரு செய்தி வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு செய்தியா இருக்கும். பத்திரிகையாளர் பத்திரிகையை வந்து எல்லாரும் படிக்க மாட்டாங்க. தொலைக்காட்சி எல்லாரும் வீட்லயும் கிடையாது. ஒரு தெருவுக்கு ஒரு தொலைக்காட்சி இல்ல, ஒரு ஊருக்கு ஒரு தொலைக்காட்சி பண்ணி தான் இருந்தது. செல்போன் கிடையாது. இன்றைக்கு அப்படி கிடையாது. உலகம் விரிவடைந்திருக்கிறது, இணையதளம் வளர்ந்திருக்கிறது, சமூக ஊடகத்தின் தாக்கம் எல்லா குடும்பத்திலிருக்கு. ஒரு குடும்பத்துல ரெண்டு பேர் பேஸ்புக் வச்சிருக்காங்க, ரெண்டு பேர் ட்விட்டர் வச்சிருக்காங்க, எல்லாரும் இறத்தி பாக்குறாங்க. அப்படின்னால கமலஹாசனுடைய அந்த பேச்சின் தாக்கம் வந்து ஒருபோதும் பிக் பாஸை வந்து ஒரு கேளிக்கை நிகழ்ச்சியாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக தமிழ்நாட்டுல பல குடும்பங்கள் பாக்குறது, அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனா அது கமலஹாசனுடைய அரசியலுக்கு பயன்படுமா என்றால் துளியளவும் பயன்படாது. அதுல இருந்து நிறைய சமூக அவலங்களையும் அந்த இடத்துல பேசுறாருல, அது போய் பதிவாகுதுல. பெண்கள் மத்தியில இப்ப பிக் பாஸ் பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேரு. நானே இப்ப ஒரு பேருந்து பயணம் ஒரு 5 மணி நேரம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு அருகில் இருக்கிற ஒரு சில பெண்மணிகள் எல்லாம் பிக் பாஸ் ஹெட்செட் போட்டு அவங்க கேட்டுட்டு வரதெல்லாம் பார்க்க முடியுது. சோ அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்றாருல, பதிவு செய்யறாரு. நாளைக்கு அது ஓட்டா நாளைக்கு கன்வெர்ட் ஆகாதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? என்ன என்ன சமூக அவலம்? ரம்யா பாண்டியனுக்கும் ஆரிக்கும் என்ன பிரச்சனை? சனத்துக்கும் அந்த கார்த்திகா அவன் பேர்லாம் தெரியல எனக்கு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுதான் சமூக பிரச்சனையா? சமூக அவலம் என்றால் தமிழ்நாட்டினுடைய மிக அத்தியாவசியமான பிரச்சனையா இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையை பேசணும். இப்ப 10 விழுக்காடு உயர் சாதிக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, அது குறித்து பேசுவாரா? ஓபிசி இடஒதுக்கீடு வந்து இன்னைக்கு வந்து கொடுக்க மறுத்திருக்காங்க, அதை பத்தி பேசுவாரா? பெண்களுக்கு வந்து பாலியல் வன்கொடுமையில் நடக்கிறது, அதை பத்தி பேசுவாரா? 7 பேர் விடுதலை கொடுத்து அதுல சமூக அவலங்களாக அதை பேசுவார் அவரு? தமிழ்நாட்டில் மிக அத்தியாவசியமாக மீத்தேன் ஹைட்ரோ கார்பனிலிருந்து இந்த நீட்ரு நாலஜிலிருந்து எண்ணற்ற திட்டங்களை போட்டு தமிழ்நாட்டை நாசமாக துடிக்கிற இந்த மத்திய அரசை கண்டித்து அதுல பேசுவார் அவரு? இந்த திராவிட கட்சியுடைய ஊழல் குறித்து வெளிப்படையாக அதுல அவர் பேச முடியுமா? சமூக அவலம் என்றால் என்ன சமூக அவலம்? அவர் பேசுவது வந்து நல்லது நடக்கணும் என்றும் ஏதோ அவர் பேசுறதே புரியாதுங்க. முதல்ல அவர் பேசுறத புரியறதுக்கு தனி டிக்ஷனரி நமக்கு போடணும். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எதையுமே ரெண்டு கருத்தா பேசுவாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் சேஃப் சைடு கோல் அடிப்பாங்க ரஜினிகாந்த் அவர்கள். கமலஹாசன் வந்து பேசுறது யாருக்குமே புரியாது. நேற்று அந்த 33 நிமிட காணொலியை பார்த்துட்டு நமக்கு உச்சபட்ச வெறுப்பு தான் வந்தது. என்னையா அவர் இப்படி பேசிட்டு உட்காந்துருக்காரு? எதையுமே வெளிப்படைத்தன்மை இல்லை. பிக் பாஸ் கூட அவர் தான் வெளிப்படையாக அவரை கண்டிச்சு பேச முடியுமா? விஜய் டிவி என்கிற ஒரு தனியார் வாரம் ஒரு முறை ஒரு புத்தகத்தை வைத்து மேற்கோள் காட்டி பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் நீங்க பாக்குறது இல்லையா? என்ன ஒரு தெளிவுபட ஒரு புரியும்படி போய் சேர்க்கிறோம். நான் பிக் பாஸ் பாக்குறது இல்ல, அந்த சும்மா கிளிப்பிங்ஸ் உங்க ஆதம் தம்பியில போறது ஏதாவது விட்டு போட்டு பாக்குறது அவ்வளவுதான். மத்தபடி அது பாக்குறவங்களுக்கு அது ஒரு பெரிய சமூக சீர்திருத்த நிகழ்ச்சியா நான் பாக்குறேன். நானு ஜீ தமிழ்ல அம்பேத்கர் பாக்குறேன், அம்பேத்கர் தொடர்ச்சியா போயிட்டு அது பாக்குறேன். அது சமூக சீர்திருத்த எனக்குள்ள உண்டாக்குது. அது போன்ற நிகழ்ச்சிகளை நம்ம தேடி பார்க்க முடியும். பிக் பாஸ் போன்ற சமூக குப்பைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது. நாம் தமிழர் கட்சியினுடைய பயணம் என்ன மாதிரி பயணிச்சுட்டு இருக்கீங்க? இப்போ இந்த தேர்தலுக்கு வேட்பாளர் எல்லாம் போட்டு பிரச்சாரத்தை தொடங்கிட்டீங்க. திரு சீமான் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கிற மாதிரியே தெரியலையே சார், வெளியே வரமாட்டேன்றாரே சார் அதிகமா. தமிழ்நாடு பூரா பிரச்சாரத்தை எப்ப தொடங்க போறாரு சார்? இல்ல, இப்ப கொரோனா காலகட்டம், இன்னும் வந்து முழுமையான லாக்டவுன் முடியல. இப்போதைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர முடியாது. அவருக்கு தொடர்ச்சியான அந்த அழுத்தங்கள், தொடர்ச்சியான கட்சியில ஐயா சாகுலம் இது மாமா அவர்கள் இருந்து அந்த ஒரு அழுத்தம் உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு. இப்போ அது மீண்டும் அண்ணன் வந்திருக்காங்க, திருப்பி உடற்பயிற்சி கூடங்களை போய் தன்னை உடம்பை சரி செஞ்சுட்டு வராங்க. தொடர்ச்சியான கட்டமைப்புகள் வந்து நாம் தமிழ்ச்சியில் போயிட்டு இருக்கு. இந்த உங்களுக்கு திரைமறைவாக உங்களுக்கு அண்ணன் சீமானவர்கள் வந்து ஊடகத்துக்கு வரல, இல்லை வந்து
பொது இடத்துல பேசல அப்படிங்கறனால வந்து அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இல்லைன்னு நினைக்கிறீங்க. இதுவரைக்கும் வந்து நாம் தமிழ்ச்சி கடந்த 10 ஆண்டு காலமாக, அதாவது 2020 ஜனவரி மாதம் வரை தொடர்ச்சியான போராட்ட களத்தில் மட்டுமே நாம் தமிழ்ச்சி நின்றது. முதன் முறையாக நாம் தமிழ்ச்சி அந்த இந்த 8 மாத கால இந்த கொரோனா ஊரடங்கை பயன்படுத்தி கட்டமைப்பை மிக தெளிவாக நாங்கள் வந்து செய்து முடித்திருக்கிறோம். நாம் தமிழ்ச்சி கட்டமைப்பு குழுவாக இருக்கட்டும், மாநில குழுவாக இருக்கட்டும், அண்ணன் சீமானவர்களுடைய தலைமையில கிட்டத்தட்ட 234 தொகுதிகளுக்கும் தொகுதி செயலர்கள், மாவட்ட 2 தொகுதிகளை ஒருங்கிணைத்த மாவட்ட செயலர்கள், 234 தொகுதிக்குமான வேட்பாளர் தேர்வு, ஒன்றிய செயலர்கள் தேர்வு மிக தெளிவாக போடப்பட்டு கட்டமைப்பு முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 மாத காலத்தை தினமும் மாலை நேரங்கள்ல, காலை நேரங்கள்ல 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜூம் மீட்டிங்ல எங்களுடைய உள்கட்சி அரசியல் விவகாரங்கள் பேசப்பட்டு தெளிவாக நடந்து கொண்டிருக்கிறது. கட்டமைப்பை நாங்கள் வந்து மிக வலிவா பயன்படுத்திருக்கோம், இந்த இதை பயன்படுத்திருக்கோம். அது வந்து வெளியே தெரியாத ஒரு அரசியல், அதனால ஜூம் மீட்டிங்ல இப்ப என்ன பேசுறாரு அப்படிங்கறது நம்ம வெளியே சொல்லவும் முடியாது, வெளியே அதுக்கு தெரிய போறதும் இல்லை. அதனால இந்த காலகட்டத்தை வந்து நாம் தமிழ் கட்சி தன்னை சீர்படுத்திக் கொள்ள, அதாவது ஒரு ஒரு புகழ்பெற்ற ஒரு இது கூட சொல்லுவாங்க, ஒரு 8 மணி நேரம் மரத்தை வெட்ட வேண்டும் என்றால் 6 மணி நேரம் வந்து கோடாலியை செதுக்கி விட்டு, எவன் ஒருவர் 2 மணி நேரம் மரத்தை வெட்டானோ அவனுடைய கோடாலி தான் வந்து கூர்மையான கோடாலியா இருக்கும், மரம் வந்து உடனடியாக வெட்டப்படுறாங்க. இந்த காலத்தை வந்து நாங்கள் கோடாரியை செதுக்குகிற, கோடாரியை வந்து பதப்படுத்துகிற காலமாக மாற்றி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கோடாரி மிக கூர்மையாக இருக்கிறது, தேர்தல் காலத்தில் மிகப்பெரிய திராவிட பூதங்களை, திராவிட மரங்களை அந்த கோடாரி வெட்டி வீழ்த்தும். அதை நீங்க பார்க்கதான் போறீங்க. ஊரடங்கு முடிந்து பொதுக்கூட்டம் என்று ஆரம்பித்தோட எங்களுடைய பல பேச்சாளர்களை வந்து நாங்கள் வந்து தயார்படுத்தி வச்சுக்கிறோம், வெளியே தெரியாத பல பேச்சாளர்களை உருவாக்கி வச்சுக்கிறோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து எங்களுக்குள்ளே வந்து உரையாடல்கள் நிகழ்த்தி பல பேச்சாளர் தயாரா இருக்காங்க. இன்னும் பல என்ன சொல்ல, மக்களுக்கு அறியப்பட்ட, மக்களால் கொண்டாடப்பட்ட ஆட்களும் வந்து நாம் தமிழ்ச்சிகள் வரப்போறாங்க. இந்த தேர்தல்களும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். விழிப்புணர்வு நாடகங்களை போட இருக்கிறோம், சாட்டை நாடக குழு என்று இந்த தேர்தல்களை ஒண்ணு உருவாக்குறோம். முழுக்க முழுக்க தமிழ்நாடு 50 ஆண்டுகள் அரசியல் வந்து வீதி நாடகங்களாக போட்டு எங்களுடைய பிரச்சார விதிகளை வகுக்க போறோம். மிக சிறப்பா இருக்கும் எங்களுடைய பிரச்சாரம். இறுதியா ஒரு கேள்வி, நாம் தமிழர் கட்சி இந்த முறை சட்டசபைக்கு செல்லுமா, அதற்கான வாய்ப்புகள் இந்த முறை இருக்குமா? அதே போல திரு சீமான் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் அப்படின்றது எங்களுக்கு தெரியல, ஆனா ஒரு தகவல் வருது ஸ்டாலினை எதிர்த்து, அவர் ஸ்டாலின் எங்க நிக்கிறாரோ அவரை எதிர்த்து போட்டியிட போறாருன்னு சொல்றாங்க, உண்மையா? இல்ல அது உண்மையில எனக்கும் தெரியல, நானும் ஒரு செய்தியா தான் படித்தேன், ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து போட்டு அண்ணன் அதை குறித்து பேசல. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த தேர்தலில் வந்து அண்ணன் சீமான் அவருடைய குரல் மட்டுமல்ல, நாம் தமிழ் கட்சியின் குரல் கட்டாயமாக சட்டசபையில ஒழிக்கும். மிகப்பெரிய தாக்கத்தை நாம் தமிழ் கட்சி இருக்கும், நாம் தமிழ் கட்சியின் நம்பிக்கைக்குரிய தேர்தலாக நாங்கள் 2016 லட்சியம், 2021 நிச்சயம் என்று சொன்னோம். அது சொன்னது ஒரு வார்த்தைக்காக மட்டுமல்ல, அந்த வார்த்தை கண்டிப்பாக நிஜமாக மாறும். நிச்சயமாக எங்களுடைய ஆட்டத்தை, எங்களுடைய கணக்கை இந்த சட்டமன்றத்திற்கு நீங்கள் வந்து குறிச்சு வச்சுக்கோங்க. மார்ச் மாதம் இது நவம்பர் மாதம் 6ஆம் தேதி 12:10 நேரம் குறித்து கட்டாயம் எங்களுடைய ஆட்டத்தை நாங்கள் துவங்குகிறோம். சரி, ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடுவாரா திரு சீமான் அவர்கள்? இல்ல, என்னுடைய ஆசை என்பது ஸ்டாலின் எதிர்த்து போட்டியிடணுங்கிறது தான். போட்டியிட்டா அது ஒரு பெரிய டஃபா இருக்கும், கண்டிப்பா போட்டியிடணும் தான். என்ன ஸ்டாலின் ஒண்ணு பெரிய ஒண்ணு ஒரு பெரிய கொம்பு இல்லையே, நான் ஸ்டாலினா சீமானா என்று நேரடியாக ட்ரம்புக்கும் அங்க நேரடியா வந்து ஒரு 2 தலைவர்களை வந்து போட்டியிட தலைவர்களை வந்து பேச வைக்கிறாங்க. அதே போல அண்ணன் ஸ்டாலினும் அண்ணன் சீமானும் ஒரே மேடையில பேசினால் வந்து யார் தலைவர் என்று மக்களே புரிஞ்சுக்குவாங்க, யார் மக்களின் மக்கள் பிரச்சனை யார் பேசுறாங்க, யார் வந்து யாரால மூலம் பேச முடிகிறது என்று மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை கூட நடந்தா கூட வித்தியாசமான அரசியல் கூட தொடங்கும். ஸ்டாலினை தான் அண்ணன் சீமானு போட்டியிடலாம், என்னுடைய தனிப்பட்ட ஆசையும் அதுதான், போட்டிட்டா நல்லா இருக்கும். நிறைய கேள்விகள் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு சாட்டை துரைமுருகன். ரொம்ப நன்றிங்க.